ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. இன்றைய தினம் சொல்ல போகிற விஷயத்தினுடைய தலைப்பு ஈஸ்வர தத்துவ விசேஷ விவரணம். ஈஸ்வரன் என்கிற சொல்லுக்கு நியந்தா எல்லோரையும் நியமிப்பவன் என்ற அர்த்தம். ஷியபதியான ஸ்ரீமன் நாராயணனே ஈஸ்வரனாவார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மானம் அந்தரோ யமயதி ய பிருத்திவியாம் திஷ்டன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா ஏஷ சர்வபூத அந்தராத்மா அபகத பாப்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணக. எல்லா வஸ்துக்களிலும் அந்தர்யாமியாயிருந்து எல்லாவற்றையும் நியமிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று வேதாந்த வாக்கியங்கள் கூறுகின்றன. சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய எல்லோருடைய ஹிருதயத்தில் இருக்கும் விஷ்ணுவே உலகம் முழுவதையும் நியமனம் செய்பவன் என்று விஷ்ணு புராணத்தில் கூறப்படுகிறது. ஷியபதியான எம்பெருமான் ஆள்பவனாயும் சேதன அச்சேதன வஸ்துக்கள் யாவும் ஆளப்படுபவையாகவும் இருக்கும் நிலையை சுவாதீன த்ரிவித சேதன அச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் என்று ஸ்ரீ ஆளவந்தார் ஆத்மசித்தி என்னும் கிரந்தத்திலும் பகவத் ராமானுஜர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலும் அருளி செய்துள்ளார்கள். பத்தர் முக்தர் நித்யர் என்கிற மூவகைப்பட்ட சேதனர்கள், பிரகிருதி காலம் சுத்த சத்துவம் என்கிற மூவகைப்பட்ட அச்சேதனங்கள், இவை யாவற்றினுடையவும் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி ஆகிய அனைத்தையும் தனக்கு அதீனமாக அதாவது வசமாக கொண்டுள்ளான் எம்பெருமான் என்பது இந்த ஸ்ரீ சூக்திக்கு அர்த்தம். மூன்று வகையான சேதனர்களின் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதங்களையும் மூன்று வகையான அச்சேதனங்களின் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதங்களையும் கடந்த உபன்யாசங்களில் பார்த்தோம். இனி மூவகைப்பட்ட சேதன அச்சேதனங்களின் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்திகளை தனக்கு அதீனமாக கொண்டுள்ள எம்பெருமானுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதங்களை பார்ப்போம். சேதனமாயிருந்தாலும் அச்சேதனமாயிருந்தாலும் எந்த ஒரு பொருளினுடையவும் இருப்பும் வாழ்வும் செயலும் எம்பெருமானும் அவனுடைய சங்கல்பமும் இல்லாத போது இருக்காது. எம்பெருமானும் அவனுடைய சங்கல்பமும் இருந்தால்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் இருப்பு வாழ்வு செயல்கள் இவைகள் உண்டு. இப்படி இருப்பதே பகவானுக்கு அதீனமாக இருப்பதாகும். இப்படி சர்வத்தையும் தனக்கு அதீனமாக கொண்டிருக்கும் எம்பெருமானுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதங்களை பார்ப்போம். ஸ்வரூபமாவது அந்தந்த பொருளுக்கே உரிய அசாதாரண தர்மத்தை கொண்டு மற்றவற்றை விட வேறுபட்டதாக அறியப்படுகிற அந்த பொருளே ஸ்வரூபமாகும். எம்பெருமானை சேதன அச்சேதன வஸ்துக்களை விட வேறுபட்டவனாக அறிவிக்கிற தர்மங்கள் ஐந்து: சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் ஆகிய இந்த ஐந்து தர்மங்களே ஷியபதியான எம்பெருமானை சேதன அச்சேதன வஸ்துக்களை விட வேறுபட்டவனாக காட்டுகிறது. இவற்றில் சத்தியத்துவமாவது எப்பொழுதும் மாறுதல் இல்லாமல் இருக்கையேயாகும். மாறுதல் என்பது ஸ்வரூபத்தில் மாறுதல் என்றும் ஸ்வபாவத்தில் மாறுதல் என்றும் இரண்டு விதமாய் இருக்கும். இந்த இரண்டு விதமான மாறுதல்களில் அச்சேதன வஸ்துக்களுக்கு ஸ்வரூபத்தில் மாறுதல் உண்டு. மண்ணே குடமாக மாறுகிறது, தங்கமே ஆபரணமாக மாறுகிறது, பிரகிருதியே மகதாதிகளாக மாறுகிறது. இதுவே ஸ்வரூபத்தில் மாறுதலாகும். இத்தகைய மாறுதல் பரமாத்ம ஸ்வரூபத்திற்கு கிடையாது. பரமாத்ம ஸ்வரூபம் எப்பொழுதும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஜீவாத்ம ஸ்வரூபத்திற்கும் எப்பொழுதும் மாறுதல் கிடையாது. ஜீவாத்ம ஸ்வரூபமும் எப்பொழுதும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஜீவர்களின் ஸ்வரூபத்தில் மாறுதல் இல்லாமல் போனாலும் சம்சாரி ஜீவர்களுக்கு அதாவது பத்த ஜீவர்களுக்கு ஞானத்தில் சுருங்குதல் மலருதல் என்கிற ஹேயமான
இழிவான மாறுதல்கள் உண்டு. இதுவே சுபாவத்தில் மாறுதலாகும். இப்படிப்பட்ட இழிவான மாறுதல்கள் எம்பெருமானின் ஞானத்திற்கு கிடையாது. எம்பெருமானின் ஞானம் எப்பொழுதும் மலர்ந்ததாகவே இருக்கும். இப்படி ஸ்வரூபத்திலும் சுபாவத்திலும் மாறுதல் இல்லாமல் இருப்பதே சத்தியத்துவமாகும். இதனால் ஸ்வரூபத்தில் மாறுதல்களை உடைய அச்சேதன வஸ்துக்களை விடவும், ஞானத்தில் சுருங்குதல் மலர்தல் உள்ள பத்த ஜீவர்களை விடவும் எம்பெருமானுக்கு சத்தியத்துவம் என்கிற தர்மத்தால் வேறுபாடு சித்திக்கிறது. ஞானத்துவமாவது இயற்கையிலேயே எப்பொழுதும் சுருங்குதல் இல்லாத மலர்ந்த ஞானத்தை உடையவனாய் இருக்கை. இந்த தர்மத்தால் எம்பெருமானுக்கு முக்தர்களை விடவும் நித்தியர்களை விடவும் வேறுபாடு சித்திக்கிறது. முக்தர்களும் மலர்ந்த ஞானத்தை உடையவர்களாய் இருந்தாலும் அந்த நிலை பத்த தசையில் இல்லாமல் இருந்து பின்பு உபாயத்தை அனுஷ்டித்து முக்தனான பிறகே உண்டாகிறது. இதனால் முக்தர்கள் எப்பொழுதும் மலர்ந்த ஞானத்தை உடையவர்கள் அல்ல. இதனால் எப்பொழுதும் மலர்ந்த ஞானத்தை உடையவனான எம்பெருமானுக்கு முக்தர்களை காட்டிலும் வேறுபாடு சித்திக்கிறது. எம்பெருமானை போல் நித்தியர்களும் எப்பொழுதும் மலர்ந்த ஞானத்தை உடையவராய் இருந்தாலும் அந்த நிலை எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் அவனுக்கு அதீனமாக இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் எப்பொழுதும் மலர்ந்த ஞானத்தை உடையவனாய் இருப்பது மற்றொருவருக்கு அதீனமாக இருப்பதன்று. இதனால் இயற்கையிலேயே எப்பொழுதும் மலர்ந்த ஞானத்தை உடையவனாய் இருக்கிறான் என்கிற தர்மத்தால் எம்பெருமானுக்கு நித்தியர்களை காட்டிலும் வேறுபாடு சித்திக்கிறது. அனந்தத்துவமாவது தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவினாலும் அளவிடப்படாதவனாய் இருக்கை. எம்பெருமான் எல்லா இடங்களிலும் விபுவாக நிறைந்திருப்பதால் தேசத்தினால் அளவிடப்படாதவன். எம்பெருமான் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் நித்தியனாக இருப்பதால் காலத்தினால் அளவிடப்படாதவன். எம்பெருமான் இந்த வஸ்துவில் இருக்கிறான், இந்த வஸ்துவில் இல்லை என்று சொல்ல முடியாதபடி எல்லா வஸ்துக்களிலும் இருப்பதால் வஸ்துவினால் அளவிடப்படாதவன் என்பதே அனந்தத்துவம் என்கிற தர்மமாகும். இப்படிப்பட்ட எம்பெருமான் ஆனந்தமயனாகவும் இருக்கிறார். எம்பெருமானிடத்தில் எந்த தோஷமும் இல்லாததால் அமலனாகவும் இருக்கிறார். இந்த ஐந்து தர்மங்களும் எம்பெருமானுடைய சொரூபத்தை மற்ற பொருள்களை விட வேறுபட்டதாக நிரூபித்து காட்டுவதால் இந்த தர்மங்கள் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று கூறப்படுகின்றன. இதற்கு மேல் ஷியபதித்வம் என்கிற ஸ்வரூப நிரூபக தர்மம் உண்டு. இந்த தர்மமே ஷியபதியான எம்பெருமானை மற்ற தேவதைகளை விட வேறுபட்டவனாக பிரித்து பிராட்டியோடு கூடின எம்பெருமானை பரதத்துவமாக காட்டுகிறது. இதுவே எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்களில் பிரதான தர்மமாகும். இந்த சத்தியத்வாதி குணங்களை தவிர மேலும் காருண்யம் வாத்சல்யம் முதலான கணக்கற்ற குணங்கள் எம்பெருமானிடம் இருக்கின்றன. எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொண்ட பிறகு அறியப்படுகிற கணக்கற்ற குணங்களும் நிரூபித ஸ்வரூப விசேஷணங்களாகும். இப்படி இழிகுணங்கள் அற்றவனாயும் சகல கல்யாண குணங்கள் நிறைந்தவனாயும் எங்கும் பரவியிருப்பவனாயும் நித்தியனாயும் உள்ள எம்பெருமானுடைய ரூபம் பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்று ஐந்து வகைப்படும். நித்தியர்களாலும் முக்தர்களாலும் அனுபவிக்கப்படுவதால் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள பரவாசுதேவனுடைய நித்தியமான திவ்யமங்கள விக்கிரகம் அதாவது திருமேனி பரரூபமாகும். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யுமனன், அனிருத்தன் என்று நான்கு வகைகளாக இருக்கை வியூக ரூபமாகும். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் விபவ ரூபங்களாகும். பக்தன் எம்பெருமானுடைய ரூபங்களில் அதாவது பரவாசுதேவ ரூபம், வியூகமூர்த்திகளின் ரூபம், ராமகிருஷ்ணாதிகளான விபவ ரூபங்கள் இம்மூன்றில் தான் விரும்பிய ரூபத்தை பொன், வெள்ளி, தாமரம், மரம், மண் முதலியவற்றுள் தன் சக்திக்கு ஏற்ப ஏதேனும் ஒன்றினால் செய்து அதில் மந்திரபூர்வகமாக எம்பெருமானை ஆவாகனம் செய்து தான் நிர்மாணம் செய்துள்ள
இந்த விக்கிரகத்தில் எப்பொழுதும் சாநித்தியம் செய்யுமாறு எம்பெருமானே பிரார்த்திக்கிறான். இவனுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப எம்பெருமானும் இவன் செய்து வைத்துள்ள விக்கிரகத்தின் அளவுக்கு ஏற்ப தானும் சுத்த சத்துவ திரவியத்தினாலான ஒரு அப்ராகிருத திருமேனியை கொண்டு இந்த விக்கிரகத்தில் கலந்து நிற்கிறார். இப்படி கலந்து நின்ற பிறகு அவனுடைய அப்ராகிருத திருமேனிக்கும் இங்கு செய்து வைத்துள்ள பிராகிருதமான உலோக திருமேனிக்கும் வித்தியாசம் தெரியாது. இதுவே அர்ச்சாரூபமாகும். ஆசிரிதர்கள் அபேட்சிக்கிறபடி ஆங்காங்கு திருக்கோயில்களில் எழுந்தருளியுள்ள ரூபம் அர்ச்சாரூபமாகும். யோகிகளுக்கு காணும்படியாய் எல்லோருடைய ஹிருதயத்திலும் இருக்கின்ற சூக்ஷ்ம ரூபம் அந்தர்யாமி ரூபமாகும். எம்பெருமான் நித்யன், எல்லா காலத்திலும் இருப்பவன் என்பதே ஸ்திதியாகும். எம்பெருமானுக்கு பிரவிற்த்தி பேதமாவது ஜகத்தை சிருஷ்டித்தல், சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்தை ரட்சித்தல், சம்ஹரித்தல். ஜகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு இவர்கள் செய்யும் உபாயத்தை கொண்டு மோட்சமளித்தல், எல்லா வஸ்துக்களிலும் உட்புகுந்து அவற்றை அததற்கு உரிய செயல்களில் ஈடுபடுத்துதல் முதலானவை எம்பெருமானுடைய பிரவிற்த்திகளாகும். இப்படிப்பட்ட பிரவிற்த்திகள் நித்யருக்கும் கிடையாது, முக்தருக்கும் கிடையாது. பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்கிற இந்த நிலைகள் எல்லாவற்றிலும் எம்பெருமான் பிராட்டியோடு கூடியே இருப்பார். ஜகத்தை சிருஷ்டிப்பது, ரட்சிப்பது, சம்ஹரிப்பது, உபாயத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு மோட்சம் தருவது, யாவற்றிலும் உட்புகுந்து நியமிப்பது, தத்துவஞானம் தருவது முதலான செயல்களை செய்யும் போதெல்லாம் எம்பெருமான் பிராட்டியோடு கூடியிருந்து இருவருமாக சேர்ந்தே செய்கிறார்கள். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் விபுவாக எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பது போல் பிராட்டியின் ஸ்வரூபமும் விபுவாக எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளது. எம்பெருமானைப் போலவே பிராட்டியும் ஈஸ்வர கோடியில் சேர்ந்தவள். பிராட்டியுடன் கூடின எம்பெருமானே பரதத்துவமாகிறான். நித்யை வைஷா ஜெகன்மாதா விஷ்ணோஷீர் அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணுகு ததைவ இயம் திஜோத்தம. இந்த லக்ஷ்மி உலகுக்கு தாய், எம்பெருமானை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் எம்பெருமானிடத்தில் இருப்பவள், எம்பெருமானைப் போலவே எங்கும் நிறைந்திருப்பவள். இவளுடைய ஸ்வரூபமும் விபு என்று விஷ்ணு புராணத்தில் பராசர பிரம்ம ரிஷி அருளி செய்தார். ஸ்வஸ்திஷ்டி திசதார் அசேஷ ஜகதாம் சர்க்க உபசர்க்க ஸ்திதிஹி சொர்க்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வம் ச குர்வன் ஹரிஹி எஸ்யா வீட்சிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயம் கலு நான்யதாசிய ரசதாஸ்யாது ஐகரஸ்யாத்தயா. எல்லா உலகங்களையும் படைப்பது, ரட்சிப்பது, சம்ஹரிப்பது, உபாயத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பது முதலான செயல்களையெல்லாம் எம்பெருமான் பிராட்டி இருவரும் சேர்ந்தே செய்கிறார்கள் என்று ஸ்ரீஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் அருளி செய்தார். ஒண்டொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, உங்களைத் தவிர வேறு ஈஸ்வரர்கள் இல்லை என்னும்படி பிராட்டியும் நீயுமே ஒப்பற்றவராய் நிற்க என்று சுவாமி நம்மாழ்வார் பிராட்டியை ஈஸ்வர கோட்டியில் சேர்த்து திருவாய்மொழியில் அருளி செய்தார். இப்படி பிரமாண சம்பிரதாயங்களை கொண்டு ஈஸ்வர தத்துவத்தின் உண்மை நிலையை அறிய வேண்டும். அசேஷானா ஜெகதக ஈஸ்வரின் சர்வபூதானா இத்தியாதி ஸ்ருதிகளில் பிராட்டிக்கு ஈஸ்வரத்துவம் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்க, பிரமாண சம்பிரதாயங்களுக்கு விருத்தமாக பிராட்டியை ஈஸ்வர கோட்டியில் சேர்த்தார் ஈஸ்வர தித்வம் பிரசங்கிக்கும் என்றெல்லாம் கூறி பிரயோஜனம் இல்லாத யுக்திவாதங்களை கொண்டு பிராமாணிகார்த்தங்களை அபகரிக்கல் ஆகாது. ஈஸ்வர தத்துவ விஷயத்தில் மைத்ரேயர் பராசரரிடமிருந்து பிராட்டி ஈஸ்வரி என்பதை தெளிந்தார். அதை பின்பற்றியே ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள் பிராட்டி ஈஸ்வரி என்பதை ஸ்பஷ்டமாக பேசுகின்றன. இவற்றை மீறி பிராட்டிக்கு ஈஸ்வரத்துவம் இல்லை என்று கூறலாகாது. இறைநிலை உணர்வறிது. பிரமாணங்கள் இல்லாமல் வெறும் யுக்திவாதங்களாலேயே எம்பெருமானுடைய நிலையை உணர்வது அரிது என்று ஆழ்வார் உபதேசித்த முறையிலே எம்பெருமான் பிராட்டி இருவரும் சேர்ந்தே ஈஸ்வர தத்துவம் என்பதை பிரமாணங்களை கொண்டு அறிய வேண்டும்.
இவ்விஷயத்தில் வீணான வாதங்கள் செய்வது தகாது. இப்படி பிரமாண சம்பிரதாயங்களை கொண்டு பிராட்டியுடன் கூடின எம்பெருமான் ஈஸ்வர தத்துவம் பரதத்துவம் என்று தெளிந்து அகலையில்லேன் என்கிற பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்தபடி சரணாகதியாகிற உபாய விசேஷத்தை எம்பெருமான் பிராட்டி இருவர் சேர்த்தியிலும் அனுஷ்டித்து அந்த திவ்ய தம்பதிகளின் அனுகிரக விசேஷத்தால் பரம புருஷார்த்தமான நிலையான மோட்சானந்தத்தை பெற்று கிடைத்த மனித பிறவியை சபலமாக்கி கொள்ள வேண்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.